எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். இன்றைய தினம் ஊடகங்களில் வெளிவந்த நண்பர் சரவண பவன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்ட பேச்சு ஒன்று தொடர்பிலே இந்த செய்தியாளர் மகாநாட்டை நான் கூட்டியிருக்கின்றேன். இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ராஜபக்சாக்களுடன் டீல் பேசிய நண்பர் சரவண பவன் இப்பொழுது எங்களுக்கு எதிராக சில டீல்களை பிரஸ்தாபித்து ரீல் விட்டிருக்கின்றார் என்பதனை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 2018 ஆண்டு ஐபிசி மாதத்தில் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவால் திடீரென பதவி நீக்கம் செய்யப்பட்டார். மஹிந்த ராஜபக்ஷ புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்திலே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருந்திருக்கவில்லை. பெரும்பான்மை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் மற்றும் முஸ்லிம் எம்பிக்களுக்கு விலை வீசி விலை பேசுகின்ற படலம் ராஜபக்ஷ அணியினரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் முதலிலே சிக்கிக் கொண்டவர் அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பிக்களில் ஒருவராக இருந்த தம்பி வியாழேந்திரன். இந்த நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை பீடமான ஒருங்கிணைப்பு குழு கொழும்பிலே அவசரம் அவசரமாக கூடியது. அந்த கூட்டத்திலே சம்பந்தர் சில செய்திகளை எங்களுக்கு தெரிவித்தார். புதிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தன்னை சந்திக்க விரும்பினார் என்றும் தனது வீட்டிற்கே வந்து சந்திக்க விரும்பினார் என்றும் தெரிவித்த அவர், பிரதமரை என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டாம், நானே உங்களை வந்து சந்திக்கின்றேன் என்று தான் கூறி அவரை சந்தித்ததாகவும், அவரை சந்தித்த பொழுது சில கோரிக்கைகளை அவரிடம் சமர்ப்பித்ததாகவும் தெரிவித்தார். நான் இப்பொழுதுதான் பிரதமராக வந்திருக்கின்றேன், என்னுடைய கட்சியுடன் இந்த கோரிக்கைகளை பற்றி பேசி ஆலோசித்துத்தான் நான் பதில் சொல்ல முடியும் என்று மஹிந்த ராஜபக்ஷ தன்னிடம் கூறினார் என்றும் சம்பந்தர் மேலும் தெரிவித்தார். அந்த சந்தர்ப்பத்திலே நான் சம்பந்தருக்கு ஒரு விடயத்தை திட்டவட்டமாக தெரிவித்தேன். நீங்கள் புதிய பிரதமரான மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்திருக்க கூடாது. மஹிந்த ராஜபக்ஷ பிக்கதவு வழியாக அரசியல் அமைப்பு சாசனத்திற்கு விரோதமாக பிரதமராக கொண்டு வரப்பட்டிருக்கிறார். நீங்கள் அவரை போய் சந்தித்தால் அது அவருடைய நியமனத்தை நாங்கள் அனைவரும் அங்கீகரிப்பது ஆகிவிடும் என்று நான் தெரிவித்த பொழுது சம்பந்தருடைய முகத்திலே நான் நம்புகிறேன் சில அதிர்வலைகளை என்னாலே அவதானிக்க முடிந்தது. நான் மேலும் அவருக்கு சொன்னேன், உங்களுடைய இடத்திலே நான் இருந்திருந்தால் நான் ஒரு பொழுதும் இந்த சட்டவிரோதமான பிரதமரை, பிற்கதவு வழியாலே கொண்டு வரப்பட்ட பிரதமரை போய் சந்தித்திருக்க மாட்டேன். என்னுடைய அந்த கருத்தினுடைய தாற்பரியத்தை சம்பந்தர் உணர்ந்து கொண்டிருந்தார் என்பதை என்னாலே அவதானிக்க முடிந்தது. ஆனால் இந்த விடயத்தில் அவர் மேற்கொண்டு பதில் ஏதும் பேசவில்லை. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் கலந்து பேசி பிரதமர் பதவியில் இருந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியினால் நீக்கப்பட்டது அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது, எனவே
அது சட்ட விரோதமானது. ஜனநாயக பாரம்பரியங்களை முற்று முழுதாக மீறுகின்ற செயலாக அது இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நாங்கள் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சவை எதிர்க்க வேண்டும். அவரது நியமனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற முடிவுக்கு வந்தோம். எங்களுடைய நிலைப்பாட்டை அரசியல் சாசனம் தொடர்பான இந்த விவகாரத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு மாத்திரம் நாங்கள் மட்டுப்படுத்திக் கொள்வது என்றும் நாங்கள் அப்பொழுது தீர்மானித்தோம். அந்த கூட்டத்திலே தமிழரசு கட்சியின் சார்பிலே சம்பந்தரோடு சுமந்திரன் சேனாதராஜா ஆகியோர் சமூகம் அடித்திருந்தார்கள். புரட்சி இயக்கத்தின் சார்பிலே அண்ணன் சித்தார்த்தனும் தம்பி ராகவனும் சமூகம் அளித்திருந்தார்கள். டெலோ இயக்கத்தின் சார்பிலே தம்பி செல்வம் அடைக்கலநாதரோடு ஜனா கருணாகரன் சிவாஜி லிங்கம் ஆகியோரும் நானும் பிரசன்னமாக இருந்தோம். அந்த கூட்டத்திலே நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே வியாழேந்திரன் தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது. வியாழேந்திரன் கட்சி மாறியுள்ளார் என்ற விவரம் திட்டவட்டமாக எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே தெரிந்திருந்தது. அவர் அமைச்சராக நியமிக்கப்படுகின்றார் என்பதும் எங்களுக்கு தெரிந்திருந்தது. அது மாத்திரமன்றி கூட்டமைப்பை சேர்ந்த வேறு ரெண்டு எம்பிக்கள் தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்டது. அதிலே ஒருவர் சரவணபவன். சரவணபவன் பற்றி அங்கே பிரஸ்தாபித்து சில அதிர்ச்சி தகவல்களை தம்பி சுமந்திரன் தெரிவித்தார். சரவணபவன் ராஜபக்ஷ அணியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு டீல் அங்கே பேசப்படுகிறது. அவருக்கு அமைச்சர் பதவியோடு பல கோடி ரூபாய் பணமும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சரவணபவன் தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைக்கப்படவிருக்கிற புதிய பாராளுமன்றத்திலே மஹிந்த அணியின் சார்பிலே ஒரு தேசிய பட்டியல் நியமனம் பாராளுமன்றத்திலே அவருக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கிறது என்று சுமந்திரன் கூறினார். இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பிலும் அவர் பிரஸ்தாபித்திருந்தார். ஆனால் அவர் இன்றைய இந்த பத்திரிகை மகநாட்டு செய்தியோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிராத நிலையிலே அரசியல் நாகரிகம் கருதி நான் அவரை இந்த விவகாரத்துக்குள்ளே இழுக்க விரும்பவில்லை. அவர் இப்பொழுது கூட்டமைப்பிலே பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு வேட்பாளராக தமிழரசு கட்சியின் சார்பிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அது வேறு விடயம். அடுத்த நாள் நாங்கள் கூடி ஒரு கூட்டு அறிக்கையை தயாரித்து ஊடகங்களுக்கு வெளியிட்டோம். அந்த கூட்டறிக்கையிலே எங்களுடைய ஆதரவு மஹிந்த ராஜபக்சவுக்கு அறவே கிடையாது என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்திருந்தோம். அவருடைய நியமனம் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது, சட்ட விரோதமானது என்பதையும் நாங்கள் அதிலே திட்ட தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தோம். எங்களுடைய இந்த அறிவிப்பு தான் அந்த நிலையிலே அரசியல் ஸ்திரமின்மை என்பது பெருமளவிலே எழுந்திருந்த அந்த சூழ்நிலையிலே புதிய பிரதமருடைய நியமனம் தொடர்பிலே திட்டவட்டமான சில சாத்தியக்கூறுகளை வெளி உலகத்திற்கு தெரிவித்தது. அப்போது நாங்கள் கூட்டமைப்பிலே இருந்தோம். கூட்டமைப்பினுடைய இந்த ஆதரவினை தொடர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் எங்களை பின்பற்றி அந்த நேரத்திலே மஹிந்த ராஜபக்சவருடைய நியமனத்தை தான் நிராகரிப்பதாக தெரிவித்தது. அந்த கூட்டத்திலே கூட்டறிக்கை நாங்கள் தயாரித்து வெளியிட்ட அந்த கூட்டத்திலே முதல் நாள் தான் பிரஸ்தாபித்த விடயங்களை தம்பி சுமந்திரன் மீண்டும் உறுதிப்படுத்தினார். நாங்கள் அவர் கூறிய விடயங்கள் தொடர்பிலே
கொஞ்சம் கலவரமடைந்திருந்தோம். வியாழேந்திரன் போய் சேர்ந்து விட்டார். இன்னும் எத்தனை கருப்பாடுகள் என்கிற கவலை எங்கள் மத்தியிலே இருந்தது. சுமந்திரன் முதல் நாள் தான் கூறிய கருத்துக்களை உறுதிப்படுத்தினார் அன்றைய தினம். ஆனால் நிலைமை மாறியது. எங்களுடைய அறிவிப்பு, அதனை பின்பற்றி வந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினுடைய அறிவிப்பு, புதிய பிரதமர் அதிக நாட்கள் அந்த நாற்காலியிலே தாக்கு பிடிக்க மாட்டார் என்பதற்கு கட்டியம் கூறியது. நண்பர் சரவண பவன் ராஜபக்சாக்களோடு பேசிக் கொண்டிருந்த டீலும் இயற்கை மரணத்தை எய்தியது, முடிவுக்கு வந்தது. இதுதான் அந்த நேரத்திலே நடந்த விவகாரம். நண்பர் சரவண பவன் ஜனாதிபதி தேர்தல்களை பிரஸ்தாபித்து மேலும் சில விடயங்களை கூறியிருக்கிறார். 2010 திரு சிவாஜி லிங்கம் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டது பற்றி அவர் பிரஸ்தாபித்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்சவும் சரத் பொன்சேகாவும் இரண்டு பிரதான அணிகளின் சார்பிலே வேட்பாளர்களாக களமிறங்கிய அந்த தேர்தலிலே இந்த ரெண்டு போர்க்குற்றவாளிகளில் எவரையும் ஆதரிக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் திரு சிவாஜி லிங்கம் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டார். அவரை நான் அப்பொழுது ஆதரித்தேன். நாங்கள் இருவருமே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தோம். திரு சம்பந்தன் அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே தமிழர் தரப்பிலே ஒரு வேட்பாளராக களமிறங்குமாறு நாங்கள் பாராளுமன்ற குழு கூட்டத்திலே கேட்டிருந்து கூட அவர் நிராகரித்திருந்த நிலையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது திரு சிவாஜி லிங்கம் வேட்பாளராக களமிறங்கினார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் சரவண பவன் டீல்களை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறார். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற கருத்து கட்சி சார்பற்ற சில பிரமுகர்களாலே முன்னெடுக்கப்பட்டது. பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தமிழ் கட்சிகளோடு நடைபெற்றன. நாங்களும் அந்த பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதா இல்லையா என்பது தொடர்பிலே முடிவு எட்டப்பட முடியவில்லை. அந்த நிலையில்தான் நியமன பத்திரம் தாக்கல் செய்யப்படுவதற்கு முதல் நாள் அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டன. தம்பி சிவாஜி லிங்கம் அனந்தி சசிதரன் அவர்களுடைய ஆதரவோடு ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்கினார். தேர்தல் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தமிழ் கட்சிகளை அழைத்து தமிழர் தரப்பு ஒரு பொது நிலைப்பாட்டிற்கு வருவது தொடர்பிலே பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தது. பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்த தமிழர் தரப்பிலே நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சில கோரிக்கைகளை முன்வைத்து பிரதான வேட்பாளர்கள் மூவரோடும் கோதபாய ராஜபக்ஷ, சஜித் பிரேமதாச, அனுரதிசநாயக ஜேவிபி வேட்பாளர் ஆகிய மூவரோடும் பேச வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. கோரிக்கைகள் தொடர்பிலே நாங்கள் விவாதித்து கிட்டத்தட்ட ஒரு பொது உடன்பாட்டுக்கு வந்து கொண்டிருந்த நேரத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நிபந்தனையை விதித்தது. அதனை மற்ற தமிழ் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தமிழ் கட்சிகள் அனைத்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீங்களாக பொது உடன்பாட்டுக்கு வந்தார். நாங்கள் ஒற்றுமை கருத்து கண்ட அந்த கோரிக்கைகளின் அடிப்படையிலே மூன்று பிரதான வேட்பாளர்களுக்கும் எங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பித்து அவர்களோடு பேசுவது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். ஆனால் கோதபாய ராஜபக்ஷ எங்களுடன் எந்த கோரிக்கை தொடர்பிலும் பேசுவதற்கு தான் தயாரில்லை என்று அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாசவும் பின்னடித்தார். பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே தமிழரசு கட்சி பவனியாவிலே கூடி
சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என தன்னிச்சையாக முடிவெடுத்து அறிவித்தது. இந்த விடயம் தொடர்பிலே எங்களுக்கு பாரிய அதிருப்தி ஏற்பட்டது. கூட்டமைப்பில் உள்ள ஏனைய ரெண்டு கட்சிகளையும் கலந்தாலோசிக்காமல் தமிழரசு கட்சி தன்னிச்சையாக எடுத்த முடிவு. அதைவிட இன்னுமொரு விடயம் அதைவிட முக்கியமானது. ஏற்கனவே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய கூட்டத்திலே தம்பி சுமந்திரன் ஒரு கருத்தை தெளிவாக கூறியிருந்தார். நாங்கள் யாரை ஆதரிப்பதாக முடிவெடுத்தாலும் அதனை முன்கூட்டியே நேர காலத்தோடு அறிவிக்கக்கூடாது. அவ்விதம் அறிவித்தால் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஆதரிக்கும் வேட்பாளருக்கு எதிராகவே பிரயோகித்து தமிழ் கட்சிகளுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற வேட்பாளர் என்றெல்லாம் பிரசாரம் செய்து அவரை தோற்கடித்து விடுவார்கள். ஆகவே நாங்கள் யாரை ஆதரிப்பது என்று முடிவெடுக்கிற நிலையிலும் அதனை தேர்தல் பிரசாரத்தின் இறுதி கட்டத்தில் தேர்தலுக்கு ரெண்டு தினங்கள் இருக்கும் போதுதான் அறிவிக்க வேண்டும் என்று சுமந்திரன் எச்சரித்திருந்தார். அதை ஒரு எச்சரிக்கையாகவே அவர் கூறியிருந்தார். அதிலும் எங்களுக்கு உடன்பாடு இருந்தது. ஆனால் நிலைமை இப்படி இருக்க தமிழரசு கட்சி தன்னிச்சையாக முடிவெடுத்து அறிவித்திருந்த சூழ்நிலையிலே நாங்கள் டெலோ இயக்கத்தினுடைய தலைமை குழுவை கூட்டினோம். அந்த தலைமை குழு கூட்டத்திலே இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டது. ஏகமனதான ஒரு கருத்து அங்கே நிலவியது. அதாவது தமிழரசு கட்சியின் முடிவு தன்னிச்சையானது, அது கண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே அனைவரும் ஏகோபித்த கருத்து கொண்டிருந்தார். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே என்ன முடிவு மேற்கொள்வது என்பது சம்பந்தமாக நாங்கள் விவாதித்த பொழுது பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியோடு இசைந்து போகவே விரும்பினார்கள். பாராளுமன்ற தேர்தலை உத்தேசித்து அவர்கள் தமிழரசு கட்சியோடு இசைந்து போக விரும்பினார்கள். அந்த நேரத்திலே திரு சிவாஜி லிங்கத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று எங்களை சிலர் முன்வைத்த பிரேரணை பெரும்பான்மை வாக்குகளாலே தோற்கடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் நான் தம்பி சிவாஜி லிங்கத்தை ஆதரிப்பது என்கிற முடிவுக்கு வந்தேன். இதுதான் உண்மையில் நடந்தது. ஆனால் இப்பொழுது நண்பர் சரவண பவன் உண்மைக்கு விரோதமாக பச்சை பொய்களை, திட்டமிடப்பட்ட பொய்களை இந்த விவகாரங்கள் தொடர்பிலே வெளியிட்டிருக்கிறார். அவர் கண்ணாடி வீட்டிலிருந்து கண்டறிகிறார். 2 வருஷங்களுக்கு முன்னர் ஒரு மந்திரி பதவி, பல கோடி ரூபாய்கள், அடுத்த பாராளுமன்றத்திலே மஹிந்த அணியின் சார்பிலே தேசிய பட்டியல் நியமனம் என பேரம் பேசிய இந்த கொள்கைவாதி, இலட்சியவாதி, நேர்மையாளர் இப்பொழுது மற்றவர்கள் மீது சேறு வீசுகிறார். இந்த விவகாரத்திலே மதிப்பிற்குரிய நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களையும் அனாவசியமாக இழுத்திருக்கின்றார். நடந்த விடயங்களை நாடு அறியும், நாங்களும் அறிவோம், அதை சொல்லியிருக்கிறோம். நான் இன்னொரு விடயத்தை இங்கே பிரஸ்தாபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழரசு கட்சி இந்த முடிவு எடுத்ததற்கு காரணம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உள்பிடம். ஜனாதிபதி நியமனம் தனக்கு கிடைக்காத நிலையிலே சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வெற்றி பெறக்கூடாது என்பதிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவர் சார்ந்த அணியினரும் குறியாக இருந்தார். அவர்களில் சிலர் அப்பொழுது மஹிந்த தரப்போடும் பேசிக் கொண்டிருந்தார். தமிழரசு கட்சி ஏற்கனவே கூறியிருந்ததற்கு மாறாக திடீரென கூட்டமைப்பின் ஏனைய 2 கட்சிகளோடு ஆலோசிக்காமல் வவனியாவிலே சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என அறிவித்ததன் பின்னணியிலே ரணில் விக்ரமசிங்கவின் தூண்டுதல் இருந்தது என்று நாங்கள் விசுவாசமாக நம்பினோம். இப்படியான ஒரு அறிவிப்பை தமிழரசு கட்சி ஊடாக வெளியிட்டு சஜித் பிரேமதாசாவுக்கு இருந்திருக்கக்கூடிய அற்ப சொற்ப வெற்றி வாய்ப்புகளையும் முற்றிலும் நாசமாக்க ரணில் விக்ரமசிங்க அணி திட்டமிட்டு செயற்பட்டது, தமிழரசு கட்சியை உபயோகித்தது என்பதுதான்
எங்களுடைய விசுவாசமான கருத்தாக இருந்தது. அந்த நேரத்திலே இந்த விவகாரம் தொடர்பிலே ஐக்கிய தேசிய கட்சி தரப்புக்குள் இருந்து உண்மை வெளிவந்திருக்காவிட்டாலும் கூட ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாச தோற்கடிக்கப்பட்ட பிறகு உண்மைகள் வெளிவந்தன. ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பல நீண்டகால தலைவர்களே ரணில் விக்ரமசிங்க அணியின் துரோகத்தை சுட்டி காட்டினார்கள். இதனால இந்த விவகாரம் நிலைமை இப்படி இருக்க நண்பர் சரவண பவன் பொய்களை காக்கியிருக்கிறார். அவருக்கு நான் ஒன்றை மாத்திரம் திட்டவட்டமாக சொல்ல விரும்புகிறேன். காலம் வெகு விரைவில் அல்ல, இன்னும் ஒரு சில நாட்களிலே அவருக்கு உரிய பதிலை வழங்கும். நன்றி நண்பர்கள்.